இலங்கை கல்வி அமைச்சும் தேசிய கல்வி நிர்வாகமும் இணைந்து வழங்கும் குருகுலம் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றும் நாங்கள் உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கும் மாணவர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஆம், அன்பார்ந்த மாணவர்களே, இன்று நாங்கள் வரலாறு பாடப்பரப்பில் தரம் 8 4வது அலகாக அமைந்திருக்கக்கூடிய நாடுகான் பயணங்களும் ஐரோப்பியர் கீழே தேசங்களுக்கு வருகை தருதலும் என்ற பாடத்தோடு உங்களோடு இணைந்திருக்கின்றோம். ஆம், அன்பார்ந்த மாணவர்களே, இந்த பாடப்பரப்பு தொடர்பான தெளிவான விளக்கங்களை இந்த குருகுலம் நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் ஏற்கனவே பெற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய இந்த பாடப்பரப்பானது உங்களுக்கு ஒரு மீட்டல் வகுப்பாக வந்து சேர காத்திருக்கின்றது. ஆம், அன்பார்ந்த மாணவர்களே, நாடுகான் பயணங்களும் ஐரோப்பியர் கீழே தேசங்களுக்கு வருகை தருதலும் என்ற பாடத்தின் தேர்ச்சி மற்றும் தேர்ச்சி மட்டம் கற்ற பெயர்கள் எவை என இப்பொழுது நாங்கள் எங்கள் அவதானத்தினை செலுத்துவோம். இந்த பாடத்தின் தேர்ச்சியானது, அன்பார்ந்த மாணவர்களே, வரலாற்று ரீதியான உலக போக்குகள் இலங்கை வரலாற்றில் ஏற்படுத்திய தாக்கங்களை விசாரித்தறிந்து தமது மரபுரிமைகளையும் தனித்துவத்தையும் பாதுகாத்து உலகின் போக்குகளை எதிர்கொள்ளும் வலிமையை பெற்றுக்கொள்வார் என்பதாகும். வரலாற்று ரீதியான உலக போக்குகள் இலங்கை வரலாற்றில் ஏற்படுத்திய தாக்கங்களை விசாரித்தறிந்து தமது மரபுரிமைகளையும் தனித்துவத்தையும் பாதுகாத்து உலகின் போக்குகளை எதிர்கொள்ளும் வலிமையை பெற்றுக்கொள்வார் என்பது இந்த பாடத்தின் தேர்ச்சியாக அமைந்திருக்கின்றது. தேர்ச்சி மட்டமானது ஐரோப்பாவில் தோன்றிய நாடுகான் இயக்கத்தை பகுத்தாய்வார் என்பதாகும். ஐரோப்பாவில் தோன்றிய நாடுகான் இயக்கத்தை பகுத்தாய்வார் என்பது இந்த பாடத்தின் தேர்ச்சி மட்டமாக அமைந்திருக்கின்றது. இந்த தேர்ச்சி மற்றும் தேர்ச்சி மட்டத்தினூடாக மாணவர்களாகிய நீங்கள் அடையவிருக்கும் கற்றற் பெயர்கள் இவைதான். நாடுகான் இயக்கம் என்பதை விளக்குவதும், நாடுகான் பயணங்கள் தோன்றியமைக்கான காரணங்களை குறிப்பிடுவதும், நாடுகான் பயணங்களுடன் தொடர்புடைய ஆட்களையும் நாடுகளையும் பெயரிடுவதும், வாணிப பாதைகளின் வழியே புதிய நாடுகளை கண்டுபிடித்த விதத்தை எடுத்துக்காட்டுவதும், ஐரோப்பிய நாட்டவர்கள் கீழே தேசத்துக்கு வருகை தந்தமை தொடர்பான தகவல்களை முன்வைப்பதும், நாடுகான் இயக்கத்தை காட்டும் பிரதான பாதைகள் மற்றும் நாடுகள் இவை தொடர்பான இடங்களை தேசப்படம் ஒன்றில் குறித்து பெயரிடுவதுமாக இந்த பாடத்தின் கற்றற் பெயர்கள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஆம், அன்பார்ந்த மாணவர்களே, நாடுகான் பயணங்கள் மற்றும் ஐரோப்பியர் கீழே தேசங்களுடன் தொடர்பு கொள்ளுதல் என்பதே இந்த பாடத்தின் அடிப்படை கருவாக அமைந்திருக்கின்றது. நாடுகான் பயணங்கள் என்றால் என்ன எனும்போது உங்களில் நிறைய மாணவர்களுக்கு அது தொடர்பான விடை தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நாடுகான் பயணங்கள் எனும்போது நாடுகளை கண்டுபிடிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட பயணங்கள் என்பதே அதன் பொருளாக அமைகின்றது. ஆம், அன்பார்ந்த மாணவர்களே, நாடுகான் பயணங்கள் என்றால் என்ன என்ற ஒரு வினா உங்களிடம் வினவப்படுமாக இருந்தால், நாடுகளை தேடி செல்லுதல் அல்லது புதிய நாடுகளை கண்டுபிடிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட பயணங்கள் என்ற ரீதியில் இதற்கு நீங்கள் விடையளிப்பது பொருத்தமாக இருக்கும். ஆம், அன்பார்ந்த மாணவர்களே, நாடுகான் பயணங்கள் எனும்போது இந்த நாடுகான் பயணங்களுக்கான தேவை ஏன் ஏற்பட்டது, இந்த நாடுகான் பயணங்களினால் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்ன என்பதை பற்றி நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்த மாணவர்களே, உலகின் பல நாடுகளில் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஏன் சமய ரீதியாகவும் பல்வேறு மாற்றங்கள் உருவாவதற்கு அடிப்படையாக அமைந்த ஒரு விடயம்தான் கிறிஸ்துவுக்கு பின் 15வது நூற்றாண்டின் பின்னரை காலப்பகுதியில் உலகத்தில் நிகழ்ந்த, குறிப்பாக ஐரோப்பியர்கள் முன்னெடுத்திருந்த இந்த நாடுகான் பயணங்கள் எனும் விடயமாகும். இந்த நாடுகான் பயணங்களின் காரணமாகத்தான் குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளில் கூட வெளிநாட்டவர்களின் ஆக்கிரமிப்பும், இலங்கை போன்ற நாடுகளின் சமூக பொருளாதார கலாச்சார மற்றும் சமய ரீதியிலான மாற்றங்கள் புதியதாக உருவாவதற்கும் இந்த நாடுகான் பயணங்கள் தான் அடிப்படையாக அமைந்தது என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாடுகான் பயணங்கள் நாடுகளை தேடிச் செல்வதாக மாத்திரம் அமையாமல், ஐரோப்பியர்கள் பல நோக்கங்களை இந்த நாடுகான் பயணத்தின் மூலம் நிறைவேற்றி கொண்டார்கள் என்பதே உண்மையான ஒரு விடயமாகும். அவ்வாறு ஐரோப்பியர்கள் உலகின் பல பிரதேசங்களை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கும், அந்த பிரதேசங்களில்
பல விடயங்களை சாதித்துக் கொள்வதற்கும் இந்த நாடுகான் பயணங்கள் தான் உறுதுணையாக அமைந்திருக்கின்றன. ஆம் அன்பார்ந்த மாணவர்களே, ஐரோப்பியரினால் ஆரம்ப காலகட்டங்களில், குறிப்பாக இந்த நாடுகான் பயணங்கள் ஆரம்பமாவதற்கு முன் முற்கால பகுதிகளில் அவர்கள் உலகத்தில் அறிந்து வைத்திருந்த விடயங்கள், உலகத்தில் தெரிந்து வைத்திருந்த பிரதேசங்கள் மிக அரிதாகவே காணப்பட்டது, மிக குறைவாகவே காணப்பட்டது. குறிப்பாக இந்த பாடத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக கலந்துரையாட இருக்கும் நிறைய விடயங்களில் முக்கியமான ஒரு விடயம் மத்திய தரைக்கடலை அண்டிய பகுதிகளில் ஏற்பட்டிருந்த வர்த்தக வளர்ச்சி தொடர்பான விபரம். வட ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவின் வடபகுதிகள், ஒரு சில ஆசிய நாடுகளோடு மாத்திரமே ஐரோப்பியர்கள் ஆரம்பத்தில் தொடர்புகளை மேற்கொண்டிருந்தார்கள். அன்பார்ந்த மாணவர்களே, இந்த ஐரோப்பியர்களுக்கு இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகளில், ஆசிய நாடுகளை நான் குறிப்பிடுகின்றேன், இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகளிலிருந்து சென்ற வர்த்தகர்களினால் கூறப்பட்ட விடயங்களும், மார்க்கோபோலோ போன்ற தேச சஞ்சாரிகளினால் குறிப்பிடப்பட்டிருந்த விடயங்களுமே அவர்களுக்கான ஒரு உலக அறிவாக, ஐரோப்பியரின் உலக அறிவாக காணப்பட்டது. ஒரு தருணத்தில் அவர்களுக்கு இருந்த அந்த உலக அறிவை விஸ்தரித்து கொள்ளவும், வர்த்தக ரீதியாக அவர்கள் வளர்ச்சி பெறவும், சமய ரீதியாக அவர்கள் எழுச்சி பெறவும் இந்த நாடுகான் பயணங்கள் தான் உறுதுணையாக அமைந்தது என்றால் அது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்த மாணவர்களே, ஐரோப்பியர் உலகத்தில் அறிந்திராத பிரதேசங்கள் எவை என்ற ஒரு கேள்வி உங்களிடம் வினவப்படுமாக இருந்தால், அதற்கான விடையாக இந்த உலக படத்தினை அவதானிப்பதன் ஊடாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஐரோப்பியர் எனும்போது ஐரோப்பியர்கள் வாழ்ந்த பிரதேசம் ஐரோப்பா கண்டம் என்று நாங்கள் குறிப்பிடுவோம். உலகத்தில் 7 கண்டங்கள் இருக்கின்றன. குறிப்பாக வட அமெரிக்கா கண்டம், தென் அமெரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம் மற்றும் அந்தார்டிகா கண்டம். அன்பார்ந்த மாணவர்களே, ஐரோப்பியர்கள் வாழ்ந்த இந்த ஐரோப்பிய நாடுகளில் இருந்து தான் நாடுகான் பயணங்கள் உருவானது, ஆரம்பமானது. அவ்வாறு ஆரம்பித்த இந்த நாடுகான் பயணங்கள் உலகத்தின் பல கண்டங்களையும் பல நாடுகளையும் கண்டுபிடிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட பயணங்களாகவே அமைந்திருந்தன. முக்கியமான ஒரு விடயம் அன்பார்ந்த மாணவர்களே, ஐரோப்பியர்கள் தங்களது மதம் முக்கிய மதமாக கிறிஸ்தவ சமயத்தினையே அனுசரித்திருந்தார்கள், பின்பற்றியிருந்தார்கள். வெஸ்டர் ஜோன் எனப்பட்ட ஒருவர் உலகத்தில் எங்கேயோ ஒரு கிறிஸ்தவ சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கின்றார் என்ற ஒரு கருத்து கூட ஐரோப்பாவின் மக்கள் மத்தியிலே நிலவி இருந்தது. தங்களது கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்காக இந்த வெஸ்டர் ஜோன் என்பவரின் சாம்ராஜ்யத்தை நாம், அந்த கிறிஸ்தவ சாம்ராஜ்யத்தை நாம் கண்டறிய வேண்டும் என்ற நோக்கில் கூட இந்த நாடுகான் பயணங்கள் மேற்கொண்டிருப்பதாக வரலாற்று தகவல்களிலிருந்து நமக்கு அறிய கிடைக்கின்றது. அந்த வகையில் ஐரோப்பியர் ஆரம்ப காலகட்டங்களில் நாடுகான் பயணங்களுக்கு முன்பதாக தாங்கள் வாழ்ந்த இந்த ஐரோப்பிய நாடுகளை தவிர உலகத்தில் அறிந்திராத பிரதேசங்கள், தெரிந்திராத பிரதேசங்கள் பல காணப்பட்டன. அவற்றில் ஒன்றுதான் ஆசியா. குறிப்பாக ஆசியா கண்டத்தின் இந்தியா, சீனா போன்ற நாடுகளோடு வர்த்தக தொடர்பு இருந்தாலும் ஏனைய ஆசிய நாடுகள் பற்றிய அறிவு, தெளிவு அவர்களுக்கு இருக்கவில்லை. இவை கண்டுபிடிக்கப்பட்டது கூட இந்த நாடுகான் பயணங்களில் தான். அடுத்ததாக ஒரு பிரதேசம், ஆப்பிரிக்கா பிரதேசம். அன்பார்ந்த மாணவர்களே, ஐரோப்பா கண்டத்தில் வாழ்ந்த ஐரோப்பியர் அதன் தெற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் வடக்கு நாடுகளோடு மாத்திரமே தங்களது தொடர்புகளை மேற்கொண்டிருந்தார்கள். காரணம், இந்த மத்திய தரைக்கடலோடு இந்த வடக்கு ஐரோப்பிய நாடுகள் இணைந்திருந்தமே ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் நாடுகான் பயணங்களுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஏனைய நாடுகள், ஏனைய பிரதேசங்கள் தொடர்பான தெளிவு ஐரோப்பியருக்கு இருக்கவில்லை என்பதே உண்மையான ஒரு கருத்தாகும். மேலும் அமெரிக்கா எனும்போது வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவை நாங்கள் குறிப்பிட்டு காட்டுகின்ற இந்த பிரதேசங்கள் கூட ஐரோப்பியருக்கு எட்டாக்கணியாகவே இந்த நாடுகான் பயணங்களுக்கு முன்பதாக காணப்பட்டது. இப்படி ஒரு பிரதேசம் இருப்பதாக கூட அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் அவற்றையும் உலகத்திற்கு தெளியப்படுத்தியது இந்த நாடுகான் பயணங்கள் என்பதுதான் முக்கியமான விடயம். வர்த்தகம் காரணமாக செழிப்புற்றிருந்த நகரங்கள் எவை என்ற ஒரு வினா உங்களுக்காக வழங்கப்படும் பொழுது அது தொடர்பான ஒரு விடயம். அன்பார்ந்த மாணவர்களே, ஐரோப்பியர்கள் தான் நாடுகான் பயணத்தினை ஆரம்பித்திருந்தார்கள். ஐரோப்பியர்கள் ஐரோப்பா கண்டத்தில் வாழ்ந்த மக்கள். நாடுகான் பயணங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னும் இந்த ஐரோப்பா கண்டத்தில் இருந்த நாடுகளில் உள்ள மக்கள் பல்வேறு வர்த்தகங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். அவ்வாறு அவர்கள் வர்த்தகங்களில் ஈடுபட்டிருந்த அந்த பிரதேசமானது ஒரு முக்கிய கடலினை சூழ காணப்பட்டது. அந்த வர்த்தக பிரதேசங்கள்,
அந்த கடலானது மத்திய தரைக்கடல் என்பதாகும். மத்திய தரைக்கடல் எனும்போது மத்திய தரைக்கடலை அண்டிய பல பிரதேசங்களில் வர்த்தகத்தின் காரணமாக நிறைய நகரங்கள் செழிப்பூட்டு காணப்பட்டன, வளர்ந்து காணப்பட்டன, வளர்ச்சி அடைந்து காணப்பட்டன. குறிப்பாக நீங்கள் தரம் ஏழில் கட்டிருக்கக்கூடிய கிரேக்க மற்றும் ரோம நாகரிகங்கள் நிலவிய காலப்பகுதியில் கூட ஐரோப்பியர்கள் கீழத்தேயங்களோடு வர்த்தக தொடர்புகளை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் மத்திய தரை கடலினூடாக நாடுகான் பயணங்களுக்கு முற்பட்ட காலத்தில் தொடர்பு கொண்டிருந்த நகரங்கள் எனும்போது வெனிஸ் என்ற ஒரு நகரம். வெனிஸ் நகரமானது இத்தாலியின் கிழக்கு பக்கம் இவ்விடத்தில் அமைந்திருந்தது வெனிஸ் நகரம். அடுத்ததாக ஒரு நகரம் மத்திய தரைக்கடலுக்குள் மத்திய தரைக்கடல் பிரதேசத்தில் வளர்ச்சி அடைந்து காணப்பட்ட ஒரு நகரம் ஜெனோவா என்ற ஒரு நகரம். இந்த ஜெனோவா நகரம் கூட இந்த இத்தாலி நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்திருந்த ஒரு நகரமாக காணப்பட்டது ஜெனோவா நகரம். ஜெனோவா நகரத்தினை தொடர்ந்து வர்த்தக வளர்ச்சியில் நாடுகான் பயணங்களுக்கு முன் வளர்ச்சி அடைந்து காணப்பட்ட ஒரு நகரமாக அலெக்சாந்திரியா நகரத்தினை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அலெக்சாந்திரியா நகரமானது அன்பார்ந்த மாணவர்களே மத்திய தரைக்கடலின் தெற்கு பகுதியில், குறிப்பாக செங்கடலுக்கு வடக்கு பகுதியில் இவ்விடத்தில் அமைந்திருந்தது இந்த அலெக்சாந்திரியா நகரம். அலெக்சாந்திரியா நகரத்தினை தொடர்ந்து கொன்ஸ்டான்டினோபிள் என்ற வர்த்தகத்தின் முக்கிய தளமாக மைய புள்ளியாக அமைந்திருந்த ஒரு நகரம் இந்த கொன்ஸ்டான்டினோபிள் நகரம். இன்று நாங்கள் அதனை இஸ்தான்புல் என்று அழைக்கின்றோம். இந்த கொன்ஸ்டான்டினோபிள் நகரமானது கருங்கடலை அண்மித்த பகுதியில் காணப்பட்டது. இதோ காணப்படுகின்றது கருங்கடல். கருங்கடலை அண்மித்த இந்த பகுதியில் தான் இந்த கொன்ஸ்டான்டினோபிள் எனப்படும் நகரமும் அமைந்திருந்தது. இவ்வாறு நாடுகான் பயணங்களுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் 15ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் வர்த்தகத்தில் வளர்ச்சி அடைந்து காணப்பட்ட நகரங்களாக இந்த நகரங்களை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். மேலும் இன்னொரு மதிப்பீட்டு வினாவோடு உங்களோடு கலந்துரையாட நான் நினைக்கின்றேன். வினாவானது, ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் வர்த்தக தொடர்புகளை மேற்கொண்ட பாதைகள் எவை? ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் வர்த்தக தொடர்புகள் மேற்கொள்ளப்பட்ட பாதைகள் எவை என்பதே அந்த வினாவாகும். ஐரோப்பா கண்டத்திலிருந்து ஆசியா கண்டத்திற்கூடாக ஐரோப்பா கண்டத்தையும் ஆசியா கண்டத்தினையும் வர்த்தக ரீதியாக இணைத்திருந்த பாதைகள் எவ்வாறு அமைந்திருந்தது என்பதே இந்த வினாவாகும். அன்பார்ந்த மாணவர்களே, முதலாவது பாதை இவ்வாறு அமைந்திருந்தது. கொன்ஸ்டான்டினோபிள் நகரத்தில் ஆரம்பித்து பாரசீகம் நாட்டினூடாக மத்திய ஆசியா வழியாக சீனா வரை சென்றடையும் பாதை. கொன்ஸ்டான்டினோபிள் நகரத்தில் ஆரம்பித்து பாரசீகம் என்னும் நாட்டினூடாக மத்திய ஆசியாவினூடாக பயணித்து சீனாவை சென்றடையும் ஒரு பாதை. இது முதலாவது ஒரு பாதையாக காணப்பட்டது, கீழத்தேயத்தையும் மேலை நாடுகளையும் இணைக்கும் ஒரு வர்த்தக பாதையாக. இரண்டாவது பாதை கொன்ஸ்டான்டினோபிள் நகரத்திலிருந்து மத்திய தரைக்கடல் வழியாக பயணித்து எகிப்தினை சென்றடைந்து எகிப்திலிருந்து செங்கடலினூடாக பயணித்து இந்து சமுத்திரத்தை வந்தடையும் பாதை. கொன்ஸ்டான்டினோபிள் நகரத்திலிருந்து மத்திய தரைக்கடல் வழியாக எகிப்தினை அடைந்து எகிப்திலிருந்து செங்கடலின் ஊடாக பயணித்து இந்து சமுத்திரத்தை அடையும் இன்னொரு பாதை. இது இரண்டாவது வர்த்தக பாதையாக கீழத்தேயத்தையும் மேலை நாடுகளையும், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளையும் இணைத்த ஒரு பாதையாக வர்த்தகத்தில் காணப்பட்டது. இன்னொரு பாதையும் காணப்பட்டது அன்பார்ந்த மாணவர்களே. கொன்ஸ்டான்டினோபிள் நகரத்திலிருந்து பாரசீக வளைகுடா வழியாக இந்தியாவின் மேற்கு கரையினை அடையும் ஒரு பாதை. கொன்ஸ்டான்டினோபிள் நகரத்திலிருந்து பாரசீக வளைகுடா வழியாக இந்தியாவின் மேற்கு பகுதியினை அடையும் ஒரு பாதை. இவ்வாறு மேலை நாடுகளையும், குறிப்பாக ஐரோப்பியரையும் கீழை நாடுகளையும் இணைத்த வர்த்தக பாதைகள் இவ்வாறு அமைந்திருந்தன. இந்த பாதைகளை இந்த வரைபடத்தில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அன்பார்ந்த மாணவர்களே. வரைபடத்தை நாங்கள் அவதானிப்போமானால், கொன்ஸ்டான்டினோபிள் இங்கே இருக்கின்றது. கருங்கடலை அண்மித்த பகுதியில் இந்த கொன்ஸ்டான்டினோபிள் நகரம் அமைந்திருந்தது. இது மத்திய தரைக்கடல். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த மத்திய தரைக்கடலை அண்டிய பகுதிகளில் வர்த்தகத்தில் வளர்ச்சி அடைந்து காணப்பட்ட நகரங்கள் வெனிஸ் நகரம், ஜெனோவா நகரம், அலெக்சாந்திரியா நகரம் இவை. மேலும் கொன்ஸ்டான்டினோபிள் நகரமும் வர்த்தகத்தில் வளர்ச்சி அடைந்து காணப்பட்டது. இவ்வாறு ஐரோப்பியர்கள் கீழே நாடுகளுக்கு வருவதற்காக பயன்படுத்திய பாதைகளில் இது மத்திய தரைக்கடல். கொன்ஸ்டான்டினோபிள் நகரத்திலிருந்து மத்திய தரைக்கடல் கூடாக பயணித்து பாரசீகத்தின் ஊடாக பயணித்து மத்திய ஆசியாவினை அடைந்து
சீனாவை சென்றடையும் பாதை. கொன்ஸ்டான்டினோபிலிருந்து மத்திய தரைக்கடல் வழியாக பயணித்து பாரசீகத்தினை அடைந்து பாரசீகத்திலிருந்து மத்திய ஆசியாவிற்கு சென்று சீனாவினை சென்றடையும் பாதை. இந்த பாதைக்கு பட்டுப்பாதை என்ற ஒரு பெயர் கூட இருந்தது. பட்டுப்பாதை என்பது அநேகமாக அன்பார்ந்த மாணவர்களே தரை வழியாகவே மிகப்பெரிய தூரத்தினை உள்ளடக்கி காணப்பட்டது. இந்த தரைப்பகுதியில் தாங்கள் பொருட்களை கொண்டு செல்லும் போது தவள முறை என்ற ஒரு முறை கூட பின்பற்றப்பட்டிருந்தது. பொருட்களை கொன்ஸ்டான்டினோபிள் நகரத்துக்கு கொண்டு சேர்ப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு போக்குவரத்து முறையாக இது காணப்பட்டது. மேலும் மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து அலெக்சாந்திரியா நகரத்தினூடாக செங்கடலை அடைந்து செங்கடலிலிருந்து இந்தியாவின் மேற்கு பகுதியை இந்து சமுத்திரத்தின் ஊடாக இந்தியாவின் மேற்கு பகுதியினை அடையும் ஒரு பாதை. மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து அலெக்சாந்திரியா நகரத்தின் ஊடாக இவ்விடத்தில்தான் எகிப்தும் அமைந்திருக்கின்றது. அந்தந்த மாணவர்களே எகிப்தினை கடந்து செங்கடலின் ஊடாக இந்து சமுத்திரத்தினை அடைந்து இந்தியாவின் மேற்கு பகுதியினை அடையும் ஒரு பாதையும் முற்காலத்தில் வர்த்தக பாதையாக காணப்பட்டது. இன்னொரு பாதையும் காணப்பட்டது. மத்திய தரைக்கடலிலிருந்து இவ்வாறு பாரசீகத்தின் ஊடாக பாரசீக கடலின் பாரசீக வளைகுடாவின் ஊடாக இந்து சமுத்திர பகுதியை அடைந்து கிழக்கத்திய நாடுகளுடன் தொடர்பு கொண்ட ஒரு பாதையும் காணப்பட்டது. இவ்வாறு ஐரோப்பியர்கள் நாடுகாண் பயணத்திற்கு முன்பதாகவே கீழே நாடுகளோடு இவ்வாறான பாதைகளில்தான் தொடர்பு கொண்டிருந்தார்கள். இதில் தரை வழியான ஒரு பாதை மத்திய ஆசியா வழியூடாக சீனா வரையில் சென்றடைந்திருந்தது. அந்த பாதையை தான் நாங்கள் பட்டு பாதை என்று குறிப்பிடுகின்றோம். ஏனைய சில பாதைகளும் இவ்வாறு சில நாடுகளை ஊடறுத்து காணப்பட்டது. தரைவழி பகுதியில் தவள முறை என்ற ஒரு போக்குவரத்து முறை கூட காணப்பட்டிருந்தது. அன்பார்ந்த மாணவர்களே நாடுகாண் பயணங்கள் எனும் பொழுது நாடுகாண் பயணத்திற்கு முன்பதாக காணப்பட்ட வர்த்தக தொடர்புகள் சம்பந்தமாக நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக இன்னொரு மதிப்பீட்டு வினா. நாடுகாண் பயணங்கள் ஏற்பட்டமைக்கான காரணம் என்ன என்பதே அந்த வினாவாகும். அன்பார்ந்த மாணவர்களே நாடுகாண் பயணங்கள் என்பது நாடுகளை தேடி செல்லும் பயணமாகும் அல்லது நாடுகளை தேடி செல்வதாகும் அல்லது புதிய நாடுகளை கண்டுபிடிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட பயணங்கள் என்று கூட நாங்கள் குறிப்பிடலாம். இவ்வாறான நாடுகாண் பயணங்கள் ஐரோப்பியர்களிடையே மேலோங்கி காணப்பட்டதற்கு அல்லது உருவானமைக்கான காரணம் என்ன என்று நாங்கள் விவாதிக்கும் போது கலந்துரையாடும் போது இவ்வாறான நாடுகாண் பயணங்கள் ஐரோப்பியரிடையே ஏன் தோன்றியது என்று நாங்கள் கலந்துரையாடும் போது கொன்ஸ்டான்டினோபிள் என்ற ஒரு நகரம் துருக்கியரால் கைப்பற்றப்பட்டதும் ஐரோப்பியரின் பாரம்பரிய வர்த்தக பாதை தடைப்படுதலும் என்ற ஒரு காரணியை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். சற்று முன் நாங்கள் கலந்துரையாடிய விடயம்தான் மாணவர்களே இது. கொன்ஸ்டான்டினோபிள் நகரம் என்பது ஒரு முக்கியமான நகரம். இந்த நகரத்தின் சிறப்புகள் பற்றி நீங்கள் ஏழவே தரம் ஏழில் கற்றிருப்பீர்கள். இந்த கொன்ஸ்டான்டினோபிள் நகரமானது மேலை நாடுகளையும் கீழே நாடுகளையும் இணைத்த ஒரு புள்ளியில் அமைந்திருந்தது. இந்த கொன்ஸ்டான்டினோபிள் நகரமானது வர்த்தகத்திலும் பாரிய பங்காற்றி இருந்தது. கீழே நாடுகளிலிருந்து கொண்டு சேர்க்கப்படும் பொருட்கள் அனைத்தும் கொன்ஸ்டான்டினோபிள் நகரத்தின் ஊடாகவே ஐரோப்பிய நாடுகளுக்கு விநியோகிக்கப்பட்டன. இவ்வாறான இந்த கொன்ஸ்டான்டினோபிள் நகரமானது முஸ்லிம்களின் ஒரு முக்கிய நகரமாகவும் காணப்பட்டது. கலாச்சார ரீதியில் அந்த நகரத்தினை தம்பசப்படுத்திக் கொள்வதற்காக காலத்திற்கு காலம் முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த துருக்கியில் வாழ்ந்த ஒட்டோவன் முஸ்லிம்கள் எனப்படுபவர்கள் காலத்திற்கு காலம் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். அவ்வாறு முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்ளும் பொழுது இந்த நகரத்தினை கொன்ஸ்டான்டினோபிள் நகரத்தினை கைப்பற்றுவதற்கு முனையும் போது அவர்களுக்கு எதிராளியாக அல்லது போட்டியாளர்களாக உருவெடுத்திருந்தார்கள் இந்த ஐரோப்பாவில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள். இந்த கொன்ஸ்டான்டினோபிள் நகரத்தை கைப்பற்றுவதற்காக காலத்திற்கு காலம் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற இந்த போரினை நாங்கள் சிலுவை போர் என்று கூட நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இந்த சிலுவை போரின் காரணமாக ஒரு கட்டத்தில் இந்த கொன்ஸ்டான்டினோபிள் நகரமானது முழுமையாக இஸ்லாமியர்களின் வசம் செல்கின்றது. அவ்வாறு இஸ்லாமியர்களின் வசம் சென்ற இந்த கொன்ஸ்டான்டினோபிள் நகரமானது இதற்கு பிறகு முஸ்லிம்களால் கைப்பற்றப்பட்டதன் பிறகு ஏற்கனவே நாங்கள் கட்டியிருந்த இந்த வர்த்தக பாதைகள் அனைத்துமே மூடப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. அவ்வாறு வர்த்தக பாதைகள் மூடப்பட்டால் அதன் விளைவு என்னவாக இருக்கும்? ஆம், ஐரோப்பியர்களுக்கு கீழே நாடுகளை நோக்கி வருகை தருவதில் கடினம் இருக்கும். வருகை தருவதற்கான பாதைகள் இல்லாமல் இருக்கும் என்பதே உண்மை. இதன் காரணமாகவே இந்த கொன்ஸ்டான்டினோபிள் நகரம் கிறிஸ்துவுக்கு பின் 1453 கைப்பற்றப்பட்டது இஸ்லாமியர்களால். அவ்வாறு இந்த கொன்ஸ்டான்டினோபிள் நகரம் கைப்பற்றப்பட்டதன் பின்னர் வர்த்தக பாதைகள் அனைத்தும் மூடப்படுகின்றன. இதில் பட்டுப்பாதையும் உள்ளடங்குகின்றது.
இந்த பாதைகளின் ஊடாகவே வர்த்தகத்திற்காக பயணப்பட்டிருந்த எமது ஐரோப்பியர்கள், பழக்கப்பட்டிருந்த எமது ஐரோப்பியர்கள் இந்த வர்த்தக பாதைகள் மூடப்பட்டதனால் புதிய வர்த்தக பாதைகளின் ஊடாக இந்த பிரதேசங்களை சென்றடைவது அவர்களுக்கான காலத்தின் கட்டாயமாக மாறியிருந்தது. இதன் காரணமாகவே நாடுகாண் பயணங்களும் உருவெடுத்தன. இப்பொழுது புரிகிறதா மாணவர்களே, நாடுகாண் பயணத்திற்கு அடிப்படையாக அமைந்திருந்தது இந்த கான்ஸ்டான்டினோபிள் நகரம் துருக்கியரினால் கைப்பற்றப்பட்டது. அடுத்ததாக இந்த கான்ஸ்டான்டினோபிள் நகரத்தின் அமைவிடத்தை இந்த படத்தில் நீங்கள் அவதானிக்கலாம், இன்னும் தெளிவாக உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும். இந்த கான்ஸ்டான்டினோபிள் நகரம் இந்த கருங்கடலை உள்ளடக்கிய இந்த பகுதியில் தான் காணப்படுகின்றது. ஐரோப்பியர்கள் இந்த பாதைகளின் ஊடாகத்தான் கீழே தேசங்களோடு தொடர்பினை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த கான்ஸ்டான்டினோபிள் நகரம் கிறிஸ்துவுக்கு பின் 1453 ஆண்டு காலப்பகுதியில் கைப்பற்றப்பட்டதன் விளைவாகத்தான் ஐரோப்பியர்கள் மூடப்பட்டிருந்த இந்த பாதைகளுக்கு பதிலாக புதிய பாதைகளை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருந்தார்கள். இதுவே நாடுகளை கண்டுபிடிப்பதற்கும் அடிப்படையாக அமைந்தது. இதுவே நாடுகாண் பயணங்களாக வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது. அடுத்து ஒரு வினா. ஐரோப்பியர் நாடுகாண் பயணங்களில் ஈடுபட்டமைக்கான காரணங்கள் எவை என்பது இந்த வினா. ஒன்று, துருக்கிய வர்த்தகர்கள் பொருட்களின் விலையை அதிகரித்தமை. கான்ஸ்டான்டினோபிள் நகரம்தான் ஐரோப்பியர்களையும் கீழத்தேயத்தையும் இணைத்த ஒரு முக்கிய புள்ளியாக, முக்கிய தளமாக விளங்கி என்று நாங்கள் கட்டியிருக்கின்றோம். இந்த கான்ஸ்டான்டினோபிள் நகரமானது இஸ்லாமியர்களின் வசம் சென்றவுடன் இஸ்லாமியர்கள் அங்கு தருவிக்கப்பட்ட பொருட்களுக்கான விலையை அதிகரித்தனர். ஏன் என்று சொன்னால், ஐரோப்பியர்களினால் இனி கீழத்தேயங்களை நோக்கி வர முடியாது. கீழத்தேயத்தில் வர்த்தகத்தில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் முஸ்லிம்கள். அந்த கீழத்தேயத்தையும் மேலத்தேயத்தையும் இணைக்கின்ற நகரமாக தான் கான்ஸ்டான்டினோபிள் நகரம் அமைந்திருக்கின்றது. இந்த கான்ஸ்டான்டினோபிள் நகரம் இப்பொழுது யார் வசம் இருக்கின்றது? இஸ்லாமியர்களின் வசம் இருக்கின்றது. ஆகவே இங்கு பொருட்களை பெற்றுக்கொள்ள வரும் ஐரோப்பியருக்கு தங்கள் வசம் இருக்கின்ற இந்த கான்ஸ்டான்டினோபிள் நகரத்தில் இருக்கக்கூடிய நகரத்திலிருந்து கிடைக்கும் பொருட்களின் விலையானது அதிகரித்தது ஒரு முக்கிய பிரச்சனையாக அமைந்திருந்தது ஐரோப்பியர்களுக்கு. இது ஒரு காரணம் நாடுகாண் பயணங்களில் ஐரோப்பியர் ஈடுபட்டதற்கு. இன்னொரு காரணமாக தீர்வை அதிகரித்தமை. இதையும் இஸ்லாமியர்கள் பொருட்களின் தீர்வையினை அதிகரித்திருந்தார்கள். இதனால் பொருட்களின் விலையும் உயர்ந்து காணப்பட்டது. மேலும் அத்தியாவசிய வர்த்தக பொருட்களை உரிய வேளையில் வழங்காமை. பொருட்களை வழங்குவதில் தாமதத்தினை ஏற்படுத்தியிருந்தார்கள் இஸ்லாமியர்கள். தங்களுக்கு உரிய நேரத்தில் பொருட்கள் கிடைக்கவில்லை. கிடைக்கும் பொருட்களின் விலையோ உயர்வாக காணப்படுகின்றது. இதில் தீர்வையும் உள்ளடக்கி காணப்படுகின்றது. ஆகவே வேறு வழியிலாவது சென்று தங்களுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே ஐரோப்பியரின் நோக்கமாக காணப்பட்டது. இதன் விளைவாகவே நாடுகாண் பயணங்கள் உருவானது. மேலும் நாடுகாண் பயணங்களுக்கான பின்னணி என்ன என்று நாங்கள் விவாதிக்கும் போது, கலந்துரையாடும் போது, நாடுகாண் பயணங்களுக்கான பின்னணி என்ற ரீதியில் இங்கு 3 படங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த படங்களை உங்களால் தொடர்பு படுத்தி பார்க்க முடிகின்றதா, பாடத்தினை மீட்டி பார்க்க முடிகின்றதா என்று சற்று ஞாபகப்படுத்தி பாருங்கள் மாணவர்களே. இங்கு 3 படங்கள் இங்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு உலக படம். ஒரு நபரினை இது சுட்டிக்காட்டி நிற்கின்றது. இது புவியின் ஒரு படமாக காணப்படுகின்றது. இந்த படத்தின் மூலம் உங்களுக்கு விளங்குவது என்ன? ஆம், அன்பார்ந்த மாணவர்களே, இந்த படம்தான் உலகத்தில் முதன் வரையப்பட்ட உலக படம், தேச படம். இந்த படத்தினை வரைந்திருந்தார் கிரேக்கத்தில் வாழ்ந்த தொலமி என்பவர். தொலமியினால் வரையப்பட்டிருந்த இந்த படமானது ஐரோப்பியருக்கு உலகம் தொடர்பான ஒரு அறிவினை, ஆரம்ப அறிவினை வழங்கி இருந்தது. ஆரம்ப அறிவினை பெற்றுக்கொண்ட ஐரோப்பியர்கள் காலம் செல்ல செல்ல விஞ்ஞான ரீதியிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தார்கள். மறுமலர்ச்சியினை உருவாக்கியிருந்தார்கள். இதனை நீங்கள் ஐரோப்பாவின் மறுமலர்ச்சி என்ற இதற்கு முன்னைய பாடத்தில் நீங்கள் கற்றிருப்பீர்கள். அவ்வாறு விஞ்ஞான ரீதியில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்திருந்த இந்த மறுமலர்ச்சியானது இந்த தேச படத்தின் ஊடாக நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ் போன்ற இவ்வாறான விஞ்ஞானிகளின் தோற்றத்தினால், இவர்களின் கண்டுபிடிப்பினால் புவியானது கோள வடிவம் என்று நிரூபிக்கப்பட்டிருந்தது. முதலாவதாக ஒரு உலகப்படம் வரையப்பட்டிருந்தது. அதன் காரணமாக ஆரம்ப அறிவினை பெற்றுக்கொண்டிருந்த நிறைய நபர்கள் பிற்காலத்தில் கல்வி அறிவுடன் விஞ்ஞானிகளாக வளர்ச்சியடைந்திருந்தார்கள். அவ்வாறு விஞ்ஞானிகளாக உருப்பெற்றிருந்தவர்கள் பல்வேறு கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக அதில் நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ் என்பவரின் கண்டுபிடிப்பானது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கண்டுபிடிப்பாக காணப்பட்டது. ஆம், அன்பான மாணவர்களே, இதுவரையில் நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸின் இந்த கருத்து சமூகத்தில் நிலவும் முன்
புவியானது தட்டையான வடிவம் என்ற ஒரு கருத்து தான் மக்கள் மத்தியில் நிலவி இருந்தது. அந்த புவியானது கோள வடிவம் என்பதனை நிரூபித்திருந்தார் நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ். இவருக்கு பின்னால் வந்த கெப்ளர் கூட நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸின் கருத்துக்களை ஆதரித்திருந்தார் என்பது முக்கியமான விடயம். இந்த காரணமானது நாடுகான் பயணங்களின் பின்னணியில் செல்வாக்கு செலுத்தியிருந்தது என்பது மட்டும் உண்மை. அடுத்து ஒரு காரணம், நாடுகான் பயணங்களுக்கான பின்னணி ஐரோப்பாவில் உருவானமை என்ற ரீதியில் திசையறி கருவி மற்றும் வடதுருவ நட்சத்திரமானியின் பாவனை. திசையறி கருவியும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது மாணவர்களே இந்த காலப்பகுதியில். இவ்வாறு மறுமலர்ச்சி காலத்தில் இந்த திசையறி கருவி மற்றும் வடதுருவ நட்சத்திரமானி என்பன மக்களின் பயணங்களுக்கு தங்கள் திசைகளினை அறிந்து பயணம் செய்வதற்கு முக்கிய தூண்டுகோலாக அமைந்திருந்தது. மேலும் விஞ்ஞான அறிவானது, மறுமலர்ச்சி காலத்தில் கிடைத்த விஞ்ஞான அறிவானது பல்வேறு துறைகளிலும் தாக்கத்தினை செலுத்தியிருந்தது. புதிய கண்டுபிடிப்புகளுக்கு மாத்திரமல்ல, நாடுகான் பயணங்கள் மேற்கொள்ளும் போது தரை வழியான பாதைகள் மூடப்பட்டுவிட்டன. இப்பொழுது கான்ஸ்டான்டினோபிள் நகரம் துருக்கியனால் கைப்பற்றப்பட்டதன் பின் ஆகவே இப்பொழுது ஐரோப்பாவில் இருக்கும் ஐரோப்பியர்கள் நாடுகான் பயணங்களை மேற்கொள்வதற்கு பெரிய பெரிய கப்பல்களை கட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அவ்வாறு பல காலங்களுக்கு சமுத்திர நீரில் மிதக்கக்கூடிய கப்பல்களை உருவாக்குவதற்கு அவர்களுக்கு தேவையான அறிவினை வழங்கியிருந்தது இந்த விஞ்ஞானத்துறை. இந்த விஞ்ஞானத்துறையின் மூலம் பெரிய பெரிய பாரிய கப்பல்களை உருவாக்கி நாடுகான் பயணங்களை மேற்கொண்டிருந்தார்கள் ஐரோப்பியர்கள். இவ்வாறான இந்த விஞ்ஞான வளர்ச்சி மற்றும் கப்பல் கட்டும் தொழிலில் இவர்களுக்கு கிடைத்த அறிவும் நாடுகான் பயணங்களின் வளர்ச்சியில் ஆரம்பத்தில் பின்னணி காரணமாக இணைந்து கொள்கின்றது. அடுத்ததாக, நாடுகான் பயணங்களுக்கு அரசுகளும் பல்வேறு அனுசரணைகளை வழங்கியிருந்தன. குறிப்பாக நாடுகான் பயணங்கள் எனும்போது அன்பார்ந்த மாணவர்களே, ஐரோப்பியர்கள் கடலில் பயணம் செய்து சமுத்திரத்தில் பயணம் செய்து புதிய நாடுகளை கண்டுபிடிக்க முனைகின்றார்கள் வர்த்தக ரீதியில். அவ்வாறு பயணங்களை மேற்கொள்ளும் போது அந்த பயணமானது ஒரு நீண்ட கால பயணமாக அமையும். நீண்ட கால பயணமாக அமையும் இவ்வாறான பயணங்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்க வேண்டும். மேலும் இந்த பயணங்களுக்கு தேவையான பண வசதியும் இவர்களுக்கு இருக்க வேண்டும். இது ஒரு தனி நபருக்கு திரட்டுவது என்பது மிகவும் கடினம். நீண்ட காலத்துக்கு தேவையான பொருட்களையும் பண வசதியும் ஏற்படுத்திக் கொள்வது என்பது மிகவும் கடினம். இவ்வாறான காலகட்டத்தில் தான் ஐரோப்பாவில் வளர்ச்சி அடைந்திருந்த நாடுகள் அரசுகள் நாடுகான் பயணங்களுக்கு ஒன்றோடு ஒன்று போட்டியிட்டு கொண்டு அனுசரணைகளை வழங்கியிருந்தன. இவ்வாறான அனுசரணைகள் மூலம் அந்த நாடுகள் கூட வளர்ச்சியடைந்து அபிவிருத்தி ரீதியிலும் உலகளாவிய ரீதியில் பேசப்பட்ட நாடுகளாக பிற்காலத்தில் உருவாகியிருந்தன. இவ்வாறான தேசிய அரசுகளின் அனுசரணை நாடுகான் பயணங்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைந்திருந்தது பின்னணியில். இது ஒரு முக்கியமான காரணம் அன்பார்ந்த மாணவர்களே. மேலும் இதில் இந்த படத்தில் நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஐரோப்பா கண்டத்தின் போர்த்துக்கல் எனும் நாடு, ஸ்பானியா எனும் நாடு, இங்கிலாந்து எனும் நாடு மற்றும் பிரான்ஸ் எனும் நாடு. போர்த்துக்கல், ஸ்பானியா, பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகள் தேசிய அரசுகளாக தங்களுக்கே அரசியல் ரீதியில் வெவ்வேறு கலாச்சாரம் வெவ்வேறு மொழிகளை பேசுகின்றதன் அடிப்படையில் உருமாறியிருந்தன, உருவாகியிருந்தன. இவ்வாறான அரசுகள் தங்களுக்கிடையிலே அரசியல் ரீதியாக ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் பேரரசுகளாக உருமாறுவதற்கும் அனுசரணைகளை வழங்கி இந்த நாடுகான் பயணங்களை ஊக்குவித்திருந்தார்கள் என்பது உண்மை. இது ஒரு பின்னணி காரணமாக அமைந்திருந்தது நாடுகான் பயணங்கள். மேலும் ஐரோப்பியரின் சமய நோக்கம், இது ஒரு முக்கியமான காரணம் அன்பார்ந்த மாணவர்களே. பாடத்தின் ஆரம்பத்தில் நாங்கள் கலந்துரையாடியிருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஆம், ஐரோப்பியர்கள் கிறிஸ்தவர்களாக காணப்பட்டார்கள். தங்களது கிறிஸ்தவ மதத்தை கொண்ட ஒரு சாம்ராஜ்யம் உலகத்தில் எங்கேயோ அமைந்திருக்கின்றது என்று அவர்கள் செவி வழியாக கேள்விப்பட்டிருந்தார்கள். அதை வெஸ்டர் ஜோன் என்பவர் உருவாக்கியிருந்தார். அவரால் உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த கிறிஸ்தவ சாம்ராஜ்யத்தை நாங்கள் சென்றடைய வேண்டும் என்பது இந்த நாடுகான் பயணங்களின் ஆரம்பத்தில் ஐரோப்பியரின் மனதில் காணப்பட்ட ஒரு ஆசையாக காணப்பட்டது. அவ்வாறு தாங்கள் செல்லும் பிரதேசங்களில் தங்களது சமயத்தை பரப்ப வேண்டும் என்ற ஒரு தேவையும் கட்டாயமும் ஆதரவும் அவர்களுக்கு இருந்தது. இவ்வாறு நாடுகான் பயணங்களின் ஊடாக தங்களது சமயத்தை உலகம் முழுவதும் பரப்ப முடியும் என்பதற்காகவும் நாடுகான் பயணங்களை மேற்கொண்டிருந்தார்கள் ஐரோப்பியர்கள். இது ஒரு பின்னணி காரணமாக அமைந்திருக்கின்றது நாடுகான் பயணங்கள் உருவாவதன் பின்னணியில். ஆம் அன்பார்ந்த மாணவர்களே, இவ்வாறான தேசிய அரசுகளின் அனுசரணை, சமயத்தினை பரப்புவதற்கான நோக்கம், விஞ்ஞான அறிவு, திசையறி கருவி கண்டுபிடிக்கப்பட்டமை, வட நட்சத்திரமானி கண்டுபிடிக்கப்பட்டமை, இப்படி பல காரணங்களை பின்னணி காரணங்களாக நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அந்த வகையில் அவ்வாறான பின்னணி காரணங்களினால் பல நபர்கள்
உலகத்தின் பல பிரதேசங்களுக்கு பயணித்து பல பிரதேசங்களை கண்டுபிடித்திருந்தார்கள். குறிப்பாக ஐரோப்பியர்களை பற்றி நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். ஆமாம் அன்பாத மாணவர்களே, போர்த்துக்கல் நாட்டின் பர்த்தலோமியஸ் டயஸ் என்பவர் ஆப்பிரிக்காவின் தெற்கு பகுதி வரை தனது முதலாவது பயணத்தினை மேற்கொண்டிருந்தார். தாங்கள் சென்ற அந்த பிரதேசம் ஆப்பிரிக்காவின் தெற்கு பகுதி. தெற்கு பகுதிக்குள் சென்றதும் சென்ற குழுவினர்கள் புயலில் சிக்கிக்கொள்கின்றார்கள். ஆகவே அந்த பிரதேசத்திற்கு புயல் முனை என்று பெயரிட்டுவிட்டு மீண்டும் போர்த்துக்கல் நாட்டை சென்றடைகின்றார்கள். ஆனால் வரலாற்று ரீதியில் முதலாவது ஒரு நாடுகான் பயணம் இது நடந்தது கிறிஸ்துவுக்கு பின் 1488 காலப்பகுதியில். வரலாற்று ரீதியில் முதலாவது நாடுகான் பயணமாக தங்கள் நாடு போர்த்துக்கல் நாடு பதியப்பட்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்ட போர்த்துக்கல் மன்னன் என்ன செய்தான் தெரியுமா? இது புயல் முனை அல்ல, இது நன்னம்பிக்கை முனை என்று பெயரிட்டான். அவ்வாறு கிறிஸ்துவுக்கு பின் 1488 பர்த்தலோமியஸ் டயஸ் என்பவர் நன்னம்பிக்கை முனையை கண்டுபிடித்தது முதலாவது ஒரு நாடுகான் பயணமாக அமைந்திருந்தது. மேலும் அதனைத் தொடர்ந்து போர்த்துக்கல் நாட்டின் வஸ்கோடகாமா எனப்படுபவர் பார்த்தலோமியஸ் சென்ற பாதையிலேயே பிரயாணப்பட்டு நன்னம்பிக்கை முனையையும் தாண்டி இந்தியாவின் கள்ளிக்கோட்டையை சென்றடைந்திருந்தார். இந்தியாவினை கண்டுபிடித்ததன் பெருமை இந்த வாஸ்கோடகாமாவையே சாரும். அங்கே சென்ற வாஸ்கோடகாமா அங்கே இருக்கும் சுதேச மக்களிடம் என்ன கூறினார் தெரியுமா? நாங்கள் வாசனை திரவியங்களையும் கிறிஸ்தவர்களையும் தேடிதான் வந்தோம் என்று கூறியிருந்தார். இதன் மூலம் அவர்களது எண்ணம் புலப்படுகின்றது, அவர்களது நோக்கம் புலப்படுகின்றது. கிறிஸ்தவ சமயத்தை பரப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கம், வர்த்தக ரீதியாகத்தான் நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் என்ற ஒரு நோக்கம். மேலும் ஸ்பானியா நாட்டிலிருந்து பல நாடுகான் பயணிகள் உருவாகி இருந்தார்கள். குறிப்பாக கிறிஸ்டோபர் கொலம்பஸ் எனப்படுபவர், இவர்தான் அத்லாண்டிக் சமுத்திரத்தில் பயணித்து கரிபியன் தீவில் இஸ்பேனியோலாவை கண்டுபிடித்திருந்தார். ஆரம்பத்தில் அந்த இடம் இந்தியா என்றே கணிக்கப்பட்டது ஸ்பானியர்களால். பிற்காலத்தில் தான் தாங்கள் சென்றது இந்தியா அல்ல, இது கரிபியன் கடலில் காணப்படக்கூடிய தீவுகளில் ஒரு தீவான இஸ்பேனியோலா எனும் ஒரு தீவு என்று பிற்காலத்தில் தான் அது அறியப்பட்டது. அடுத்ததாக அமெரிக்கா வெஸ்புசி என்பவர் இந்த கொலம்பஸ் சென்ற பாதையிலேயே சென்று இஸ்பேனியோலாவையும் கடந்து அமெரிக்காவில் தடம் பதித்திருந்தார். அமெரிக்கா எனும்போது வட அமெரிக்காவில் தடம் பதித்திருந்தார். ஆகவே இவரது பெயரை, இவரது பயணத்தை பெருமை சேர்க்கும் விதமாக அமெரிக்கா என்ற பெயர், அமெரிக்கா வெஸ்புசி அமெரிக்கா என்ற பெயர் அதற்கு சூட்டப்பட்டிருந்தது. மேலும் பேர்டினன் மகளன் என்பவரால் உலகை முதன் முதலில் சுற்றி வர முடிந்திருந்தது. இது உலகம் கோள வடிவம் என்று நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ் கூறியிருந்த கருத்தினை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்திருந்தது இந்த மகளனின் பயணம். இது கிறிஸ்துவுக்கு பின் 1519 காலப்பகுதியில் ஆரம்பித்திருந்த பயணம். அன்பார்ந்த மாணவர்களே, மேலும் பேர்டினன் கோட்டஸ் வட அமெரிக்காவின் மெக்சிகோ பகுதியினை கண்டுபிடித்திருந்தார். பிரான்சிஸ்கோ பிசாரோ, இவர்தான் தென் அமெரிக்காவின் பேரு என்ற ஒரு நாட்டினை கண்டுபிடித்திருந்தார். இவர்கள் அனைவரும் ஸ்பானியா நாட்டினை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்த நாடுகான் பயணிகள். மேலும் இங்கிலாந்து நாட்டின் கபோட் சகோதரர்கள், இவர்கள் தான் கனடா எனும் நாட்டினை கண்டுபிடித்திருந்தார்கள். இதுவும் வட அமெரிக்காவில் காணப்படும் ஒரு முக்கியமான நாடு. மேலும் பிரான்ஸ் நாட்டினை சேர்ந்த ஜக்மிக்ஸ் கார்டியர் என்பவர் வட அமெரிக்காவின் புனித லோரன்ஸ் பிரதேசத்தினை இவர்தான் அறிந்திருந்தார், கண்டுபிடித்திருந்தார் தனது நாடுகான் பயணத்தினோடாக. மேலும் ஒல்லாந்து நாட்டின் ஹென்ரி ஹட்சன் என்பவர்தான் வட அமெரிக்கா கண்டத்தின் ஹட்சன் 6 மற்றும் ஹட்சன் குடா என்பவற்றினை கண்டுபிடித்திருந்தார் தனது நாடுகான் பயணங்களின் போது. இவ்வாறு போர்த்துக்கல், ஸ்பானியா மற்றும் இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஒல்லாந்தை சேர்ந்த பல நாடுகான் பயணிகள் தங்கள் பயணங்களின் ஊடாக உலகத்தின் பல பகுதிகளை கண்டுபிடித்திருந்தார்கள். இதன் விளைவாக உலகம் புதிதாக அறியப்பட்டது. உலகம் இன்று இதுவரை தாங்கள் அறிந்திருந்த விடயமானது மிகவும் விஸ்தரிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு மாறியிருந்தது நாடுகான் பயணங்களின் ஊடாக. அடுத்ததாக ஒரு மதிப்பீட்டு வினா. நாடுகான் பயணங்களுக்கு அனுசரணை வழங்கிய நாடுகள் எவை என்பதே அந்த வினா. அன்பார்ந்த மாணவர்களே, முதலாவது ஒரு நாடு போர்த்துக்கல் எனும் ஒரு நாடு. சற்று முன்பு நாங்கள் கலந்துரையாடிய விடயத்தின் அடிப்படையில் பார்த்தால் பர்த்தலோமியஸ் டயஸ் மற்றும் வாஸ்கோடகாமா போன்றவர்கள் இந்த போர்த்துக்கல் நாட்டினை சேர்ந்தவர்கள். இவர்கள் தான் முதலாவது நாடுகான் பயணத்தினை தைரியமாக எதிர்கொண்டிருந்தார்கள். புயல் முனை மற்றும் நன்னம்பிக்கை முனை என்று நாங்கள் பின்னர் பெயர் குறிப்பிட்ட அந்த பிரதேசத்தினை கண்டுபிடித்தவர்கள் இந்த போர்த்துக்கல் நாட்டினை சேர்ந்தவர்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த போர்த்துக்கல் நாடானது அன்பார்ந்த மாணவர்களே, இந்த வரைபடத்தில் பாருங்கள், இந்த பகுதியில் அமைந்திருக்கின்றது.
சமுத்திரத்தோடு தொடர்பு பட்ட ஒரு பிரதேசமாக தான் இந்த போர்த்துகல் நாடு காணப்படுகின்றது. ஆகவே இவர்களுக்கு கடற்பிரயாணங்கள் மேற்கொள்வதில் அதிக ஆர்வம் இருந்தது. இலகுவிலேயே இவர்கள் மாலுமிகளாக காணப்பட்டார்கள். நாடுகான் பயணங்களில் போர்த்துக்கேயர் முக்கியத்துவம் பெறுவதற்கு அவர்களது அமைவிட முக்கியத்துவம் ஒரு காரணமாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் நாடுகான் பயணங்களுக்கு அனுசரணை வழங்கிய நாடுகள் எனும் போது ஸ்பானியா என்ற ஒரு நாடு, அடுத்ததாக இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகள் நாடுகான் பயணங்களுக்கு அனுசரணை வழங்கியிருந்த நாடுகளாக காணப்பட்டன. ஒல்லாந்து நாடும் இந்த பட்டியலில் இணைந்து கொள்கின்றது. இவ்வாறு போர்த்துக்கல், ஸ்பானியா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஒல்லாந்து போன்ற நாடுகள் வழங்கிய அனுசரணையின் காரணமாக உலகத்தின் பல பிரதேசங்கள் தங்கள் நாடுகளின் சார்பில் கண்டுபிடிக்கப்பட்டன, புதிய நாடுகளாக கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. ஐபீரிய குடாநாடு என்ற ஒரு விடயம். ஐபீரிய குடாநாடு எனும் போது ஐபீரிய குடாநாட்டில் அமைந்துள்ள நாடுகள் என்ற ஒரு வினா உங்களுக்கு மதிப்பீட்டு வினாவாக கேட்கப்படுமானால் நீங்கள் ஏற்கனவே இதனை கற்றிருப்பீர்கள். ஐபீரிய குடாநாடு எனும் போது அன்பார்ந்த மாணவர்களே, சற்று முன் நாங்கள் கலந்துரையாடிய போர்த்துக்கல் மற்றும் ஸ்பானியா போன்ற பிரதேசங்களை உள்ளடக்கிய அந்த பகுதி. குடாநாடு எனும்போது மூன்று பக்கமும் நீரால் தொடர்பு பட்டிருக்கும், அதே வேளை ஒரு பகுதி நிலத்தோடு தொடர்பு பட்டிருக்கும். மூன்று பகுதி நீரால் சூழப்பட்டு ஒரு பகுதியானது நிலத்தோடு தொடர்பு பட்டிருக்கும். இதுவே குடாநாடு என்று வரையறுக்கப்படுகின்றது, வரைவிலக்கணப்படுத்தப்படுகின்றது. அவ்வாறு ஐபீரிய குடாநாடு எனும்போது ஐபீரிய குடாநாட்டில் உள்ளடங்கியிருந்த நாடுகள் ஒன்று போர்த்துக்கல், இன்னொன்று ஸ்பானியா என்ற நாடு. இவை ஐபீரிய குடாநாட்டில் அமைந்துள்ள நாடுகள். அடுத்ததாக இன்னொரு மதிப்பீட்டு வினம். போர்த்துக்கல் நாட்டு நாடுகான் பயணிகள் யார்? பார்த்தலோமியஸ் டயஸ் மற்றும் வாஸ்கோட காமா. பார்த்தலோமியஸ் டயஸ் மற்றும் வாஸ்கோட காமாவின் உருவங்கள் இவ்வாறு சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. இவரே பார்த்தலோமியஸ் டயஸ் என்பவராகவும் இது வாஸ்கோட காமாவை குறிப்பிட்டு காட்டுவதாகவும் அமைந்திருக்கின்றது. இவர்கள் போர்த்துக்கல் நாட்டின் முக்கிய மாலுமிகளாகவும் உலகத்தின் முக்கிய நாடுகான் பயணிகளாகவும் வரலாற்றில் பதியப்பட்டிருக்கின்றார்கள். இந்த படத்தில் காட்டப்படுபவர் யார்? இவரை எங்கேயாவது மாணவர்களை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா என்று கேட்டால் நிறைய மாணவர்கள் ஆம் என்றே கூறுவீர்கள். இந்த படத்தோடு தொடர்பு பட்ட வினாவானது இவ்வாறு அமைந்திருக்கின்றது. ஸ்பானியா நாட்டு நாடுகான் பயணிகள் யாவர்? ஆகவே நிச்சயமாக இந்த படத்தில் காட்டப்பட்டு இருப்பவர் ஒரு ஸ்பானிய நாட்டு கடற்பயணி, ஒரு நாடுகான் பயணியாக இருப்பார். இவர் யார் எனும்போது இவரது பெயர்தான் கிறிஸ்தோபர் கொலம்பஸ். கிறிஸ்தோபர் கொலம்பஸ் என்பவரை இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்தோபர் கொலம்பஸ் மாத்திரமல்ல அன்பார்ந்த மாணவர்களே, ஸ்பானிய நாட்டின் சார்பாக இன்னும் பல நாடுகான் பயணிகள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றார்கள், புதிய நாடுகளை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் எடுத்து நோக்கும் போது அமெரிக்கா வெஸ்புசி, பர்டினன் மகலன், பர்டினன் கோட்டேஸ், பிரான்சிஸ்கோ பிசாரோ போன்றவர்கள். இவர்கள் அனைவரும் ஸ்பானிய நாட்டினை சேர்ந்த நாடுகான் பயணிகளாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக ஒரு வினா, ஆசிய நாடுகளுக்கு ஐரோப்பியர் வருகை தந்தமைக்கான காரணங்கள் எவை? ஆசிய நாடுகளை நோக்கி ஐரோப்பியர்கள் வருகை தந்தமைக்கான காரணங்கள் எவை? முதலாவது காரணம் அன்பார்ந்த மாணவர்களே, ஆசியாவில் பல பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருந்தன. குறிப்பாக வாசனை திரவியங்கள், வர்த்தக பொருட்கள், இப்படி பல பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருந்தன. இவ்வாறான பொருட்களை பெற்று தங்கள் நாட்டிற்கு கொண்டு சென்று வர்த்தக ரீதியில் லாபம் உழைப்பதே ஐரோப்பியரின் முக்கிய நோக்கமாக காணப்பட்டது. வர்த்தக ரீதியில் தாங்கள் முன்னேறுவதற்கும் உலக அளவில் பெருமை அடைவதற்கும் பேரரசு கொள்கையின் நிமித்தம் கீழே தேயங்களை நோக்கி வருகை தந்திருந்த ஐரோப்பியர்களின் முக்கிய நோக்கமாக இந்த ஆசியாவில் காணப்படும் வாசனை திரவியங்கள் காணப்பட்டன. இந்த வாசனை திரவியங்களை பெற்று வர்த்தக ரீதியாக முன்னிலை பெற வேண்டும் என்பதே இவர்களது முக்கிய நோக்கமாக காணப்பட்டது. மேலும் ஐரோப்பியர்கள் கீழத்தேயங்களை நோக்கி வருகை தரும் முன் கீழத்தேய பிரதேசங்கள் யார் வசம் இருந்தன என்று கேட்டால் அது இஸ்லாமியர்களின் வசம் இருந்தன. குறிப்பாக முஸ்லீம்கள் தான் வர்த்தகத்தில் அதிகமாக ஈடுபட்டிருந்தார்கள். இவர்கள் தான் கான்ஸ்டான்டினோபிள் நகரத்தினையும் கைப்பற்றி புராதன வர்த்தக பாதைகள் மூடப்படுவதற்கு காரணமாக அமைந்திருந்தார்கள். இவர்களை, இந்த முஸ்லீம்களை எப்படியாவது வெற்றி கொள்ள வேண்டும் என்று எண்ணியிருந்த ஐரோப்பியர்கள் நினைத்திருந்ததன் விளைவாக மேற்கொள்ளப்பட்ட பயணங்கள் தான் நாடுகான் பயணங்கள். இவ்வாறு நாடுகான் பயணங்களின் ஊடாக முஸ்லிம்களை வர்த்தக ரீதியில் தோற்கடிக்க வேண்டும் என்று ஐரோப்பியர்கள் எண்ணியிருந்தார்கள். இது ஒரு காரணமாகவும் அமைகின்றது அன்பார்ந்த மாணவர்களே. மேலும் ஆசிய நாடுகளில் தங்களது சமயத்தை பரப்ப வேண்டும் என்பது இன்னொரு காரணமாக அமைந்திருந்தது ஐரோப்பியர்கள் நாடுகான் பயணங்களை மேற்கொள்வதற்கு. அடுத்ததாக அன்பார்ந்த மாணவர்களே, மானிய முறை சம்பந்தமாக நாங்கள் கலந்துரையாட வேண்டி இருக்கின்றது. மானிய முறையானது நிலத்தினை அடிப்படையாக கொண்ட ஒரு பொருளாதார முறை.
அல்லது நிலத்தினை அடிப்படையாக கொண்டு மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை என்று கூட நாங்கள் குறிப்பிடலாம். இந்த மானிய முறையில் ஆரம்பத்தில் இந்த மானிய முறையில் மன்னன் முதன்மையான இடத்திலும், மன்னனை தொடர்ந்து பிரபுக்கள் முக்கிய இடத்திலும் காணப்பட்டார்கள். மன்னனுக்கு ஆற்றும் சேவைகளுக்காக பிரபுக்களுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டிருந்தன மன்னனால். அந்த நிலங்களை சாதாரண மக்களுக்கு வழங்கி சாதாரண மக்களினால் அந்த நிலங்களில் விவசாயத்தினை மேற்கொண்டு அதில் வரும் விளைச்சலை அதிகமாக பிரபுக்களும் மன்னர்களும் பகிர்ந்து கொண்டார்கள். உயர்ந்த மட்டத்தில் இருந்தவர்கள் தாழ்ந்த மட்டத்தில் இருந்தவர்களை அடக்கி ஒடுக்கி வாழ்ந்த, நிலத்தினை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்த அந்த சமூக முறைதான் மானிய முறை என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இந்த மானிய முறையின் வீழ்ச்சிக்கு பின்னர் தான் நாடுகாண் பயணங்களில் முக்கியமாக தேசிய அரசுகள் உருப்பெற்றிருந்தன. அடுத்ததாக ஒரு வினா. ஐரோப்பாவில் மானிய முறை நிலவிய போது முஸ்லிம்களின் அதிகாரம் வலுப்பெற்றிருந்த பிரதேசங்கள் எவை? இவ்வாறு மானிய முறை நிலத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதார முறையானது ஐரோப்பா கண்டத்தில் நிலவியிருந்த போது முஸ்லிம்களின் அதிகாரம் நிலை பெற்றிருந்த உலகத்தின் பிரதேசங்கள் எவை என்பதே இந்த வினா. முஸ்லிம்கள் எந்த பகுதியில் தங்களது அதிகாரத்தை நிலைநாட்டியிருந்தார்கள் தெரியுமா? ஒன்று அரேபியா பகுதிகள், இன்னொன்று பாரசீக பகுதி. ஒன்று அரேபியா, இன்னொன்று பாரசீகம். அடுத்ததாக எகிப்து. அரேபியா, பாரசீகம் மற்றும் எகிப்து போன்ற பிரதேசங்களில் ஐரோப்பாவில் மானிய முறை நிலவிய போது முஸ்லிம்கள் தங்களது ஆதிக்கத்தினை நிலைநாட்டியிருந்தார்கள். மேலும் ஆசிய நாடுகளில் முஸ்லிம்கள் கைப்பற்றிய, முஸ்லிம்கள் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்த பகுதிகளில் அவர்கள் பெற்றுக்கொண்ட வர்த்தக பொருட்கள் இவைதான். குறிப்பாக சீனாவில் இவர்கள் பெற்றுக்கொண்ட வர்த்தக பொருட்கள் பட்டு துணி, நறுமண பொருட்கள், பீங்கான். சீனாவில் பட்டு துணி, நறுமண பொருட்கள், பீங்கான் போன்ற பொருட்களை முஸ்லிம்கள் பெற்றுக்கொண்டார்கள். மேலும் ஜப்பான் நாட்டிலிருந்து வெள்ளியினை பெற்றுக்கொண்டார்கள். ஜப்பான் கூட ஒரு ஆசிய நாடாகத்தான் காணப்படுகின்றது. இலங்கையில் முத்து, இரத்தினக்கள், வாசனை திரவியங்கள் மற்றும் யானை தந்தம். இலங்கையில் முத்து, இரத்தினக்கள், வாசனை திரவியங்கள் மற்றும் யானை தந்தம் போன்ற பொருட்களை முஸ்லிம்கள் பெற்றுக்கொண்டார்கள். மேலும் இந்தியாவில் மிளகு, கருவா, அபின் மற்றும் பருத்தி துணி. மிளகு, கருவா, அபின் மற்றும் பருத்தி துணி போன்ற வர்த்தக பொருட்களை பெற்றுக்கொண்டார்கள். மேலும் ஜாவா மற்றும் சுமாத்ரா மற்றும் போர்னியோ, ஜாவா, சுமாத்ரா, போர்னியோ போன்ற கிழக்காசிய தீவுகளிலிருந்து எவ்வாறான வர்த்தக பொருட்களை பெற்றுக்கொண்டார்கள் தெரியுமா? கராம்பு, ஏலம் மற்றும் சாதிக்காய். கராம்பு, ஏலம், சாதிக்காய் போன்ற பொருட்களை ஆசிய நாடுகளிலிருந்து முஸ்லிம்கள் வர்த்தக பொருட்களாக பெற்றுக்கொண்டு வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த பொருட்களைத்தான் நாடுகாண் பயணங்களின் ஊடாக கீழே தேயங்களுக்கு வருகை தந்திருந்த ஐரோப்பியர்களும் பெற முனைந்திருந்தார்கள். அன்பார்ந்த மாணவர்களே, இதில் நாடுகாண் பயணத்தில் ஈடுபட்டிருந்த போர்த்துகேயரை பற்றி நாங்கள் கலந்துரையாட வேண்டியது முக்கியமானது. ஆம் அன்பார்ந்த மாணவர்களே, போர்த்துகேயர் எனும்போது இவர்கள் ஐபீரிய நாட்டில், ஐபீரிய குடா நாட்டில் உருவாகியிருந்த ஒரு நாடு இந்த போர்த்துக்கல் நாடு என்று நாங்கள் கலந்துரையாடியிருக்கோம். அத்திலாந்திக் சமுத்திரத்தோடு இணைந்து காணப்பட்ட ஒரு நாடு. சமுத்திரத்தின் அருகாமையில் காணப்பட்டதன் காரணமாக இங்கு வாழ்ந்த நிறைய பேர் மாலுமிகளாக காணப்பட்டனர். கடற்பிரயாணங்களில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் காணப்பட்டிருந்தனர். மேலும் இந்த போர்த்துகேயர் தான் ஆசிய நாடுகளோடு முதன் முதல் தொடர்பினை ஏற்படுத்திய ஐரோப்பியர்கள் என்ற ரீதியில் முதன்மையான இடத்தில் இருக்கின்றார்கள் இந்த போர்த்துகேயர். மேலும் கிறிஸ்துவுக்கு பின் 1498 காலப்பகுதியில் வாஸ்கோடகாமா என்பவர் இந்தியாவினை சென்றடைந்ததானது நாடுகாண் பயணத்தினை மேலும் சிறப்பாக்கியிருந்தது என்று நாங்கள் கூறலாம். இவர் கள்ளிக்கோட்டையினை வந்து அடைந்ததும் கூறிய ஒரு விடயம்தான், வாசனை திரவியங்களையும் கிறிஸ்தவர்களையும் தேடி நாங்கள் வந்தோம் என்று போர்த்துகேயரின் நாடுகாண் பயணங்களுக்கான நோக்கத்தினை அந்த வார்த்தையின் மூலம் அவர் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். மேலும் இலங்கையில் கோட்டை ராசன் இலவைய காலப்பகுதியில் தான் போர்த்துகேயர் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார்கள். மேலும் போர்த்துகேயரானவர்கள் கோவாவினைத்தான் தங்களது வர்த்தக மத்திய நிலையமாக செயற்படுத்தி இருந்தார்கள். இது போர்த்துகேயர் சம்பந்தமாக நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விடயங்கள். மேலும் ஒல்லாந்தர் ஆரம்பத்தில் போர்த்துகேயர் இலங்கை போன்ற பல ஆசிய நாடுகளுக்கு வருகை தந்து நிறைய செல்வங்களை கொண்டு சேர்த்த போது போர்த்துகேயரை போன்று தாங்களும் வர்த்தகத்தில் அதிக லாபம் உழைக்க வேண்டும் என்று முனைந்தவர்கள் தான் ஒல்லாந்தர்கள். அவ்வாறு ஒல்லாந்தர்களும் வர்த்தக தொடர்புகளை மேற்கொள்ள கீழத்தேயங்களை நோக்கி வரும்போது பல பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அதில் குறிப்பாக இவர்கள் போர்த்துகேயரின் அச்சுறுத்தலிலிருந்து மீள வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஆம் அன்பார்ந்த மாணவர்களே,
போர்த்துக்கேயரின் அச்சுறுத்தல் இவர்களுக்கு பிரச்சனையாக காணப்பட்டது. மேலும் பல வர்த்தக கம்பெனிகள் இந்த காலத்தில் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தன. இவர்களுக்கிடையிலான போட்டி கூட ஒல்லாந்தரியை போர்த்துக்கேயர் அளவிற்கு வர்த்தகத்தில் ஈடுபட முடியாமல் ஆக்கியிருந்தது என்று நாங்கள் கூறலாம். இவ்வாறு இருந்தாலும் ஒல்லாந்தர் போர்த்துக்கேயர் எவ்வாறு கோவாவை தங்களது வர்த்தக மத்திய நிலையமாக உருவாக்கி கொண்டார்களோ, அதே போல் ஒல்லாந்தர்கள் பத்தேவியா எனும் நாட்டினை தங்களது வர்த்தக மத்திய நிலையமாக உருவாக்கி இருந்தார்கள். பிரித்தானியால் கைப்பற்றப்பட்ட ஆசிய நாடுகள் எனும்போது, பிரித்தானியர் கைப்பற்றி வைத்திருந்த ஆசிய நாடுகள் இந்தியா, பர்மா மற்றும் இலங்கை போன்ற நாடுகள். மேலும் பிரான்சியர் இந்தியாவில் வர்த்தக நிலையங்களை அமைத்திருந்த இடங்கள், பிரான்சியர்கள் பாண்டிச்சேரி மற்றும் காரைக்கால் சந்திரநாகூர், பாண்டிச்சேரி காரைக்கால் மற்றும் சந்திரநாகூர் போன்ற பிரதேசங்களில் தங்களது ஆதிக்கத்தினை வர்த்தக நிலையங்களை உருவாக்கி இருந்தார்கள். மேலும் இந்த படமானது என்ன தொடர்பினை உருவாக்குகின்றது என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், ஞாபகப்படுத்தி பாருங்கள் மாணவர்களே. ஆம், இங்கே ஒரு வரைபடம் காட்டப்பட்டிருக்கின்றது. ஒரு நபர் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றார். இந்த வரைபடத்தோடு தொடர்புபட்டவர் தான் இவர். இவர் போர்த்துக்கலில் பிறந்தவர். இவரது பெயர் மகளன். இவர் கிறிஸ்துவுக்கு பின் 1480 பிறந்திருந்தார். கிறிஸ்துவுக்கு பின் 1519 போர்த்துக்கல் நாட்டின் அனுசரணையுடன் இவரது நாடுகாண் பயணத்தினை இவர் ஆரம்பித்திருந்தார். இவரது பயணமானது போர்த்துக்கல் நாட்டிலிருந்து ஆரம்பித்திருந்தது கிறிஸ்துவுக்கு பின் 1519 காலப்பகுதி. இதில் அத்லாந்திக் சமுத்திரத்தினை தாண்டி தென்னமெரிக்கா கண்டத்தின் தெற்கு பகுதியில் ஒரு நீரிணையினை கண்டுபிடித்திருந்தார்கள் இந்த குழுவினர். இந்த நீரிணையானது இந்த மகளனின் பயணத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில், மகளனுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மகளன் நீரிணை என்று குறிப்பிடப்படுகின்றது. மேலும் தென்னமெரிக்கா கண்டத்தின் தெற்கு பகுதியினூடாக பயணித்த இந்த குழுவினர் பசிபிக் சமுத்திரத்தில் மிக நீண்ட நாட்கள் பயணத்தினை மேற்கொண்டு பிலிப்பைன்ஸ் தீவினை சென்றடைகின்றார்கள். பசிபிக் சமுத்திரத்தில் மிக நீண்ட பயணத்தினை மேற்கொண்டு பிலிப்பைன்ஸ் தீவினை சென்றடைகின்றார்கள். பிலிப்பைன்ஸ் தீவில் சுதேச மக்களுடன் இந்த குழுவினருக்கு பிரச்சனை மூழ்கின்றது. இந்த பிரச்சனையில் மகளன் என்பவர் கொல்லப்படுகின்றார். போர்த்துகல் நாட்டிலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்த குழுவினரில் முக்கியமாக இந்த படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மகளன் இந்த பிலிப்பைன்ஸ் தீவில் வைத்து சுதேச மக்களுடன் ஏற்பட்ட போரில் கொல்லப்படுகின்றார். அவ்வாறு கொல்லப்பட்டதன் விளைவாக அவரோடு சென்ற மற்றைய குழுவினர் பயணத்தை நிறுத்திவிடவில்லை. பிலிப்பைன்ஸ் தீவிலிருந்து பயணத்தை தொடர்கிறார்கள். இந்து சமுத்திரத்தின் வாயிலாக ஆப்பிரிக்காவின் தெற்கு பகுதியில் இருந்த நன்னம்பிக்கை முனைக்கூடாக போர்த்துக்கலை சென்றடைகின்றார்கள். போர்த்துக்கலில் ஆரம்பித்த பயணம் போர்த்துக்கலிலேயே முடிகின்றது. அவ்வாறு புவியின் ஒரு புள்ளியில் தங்களது பயணத்தை ஆரம்பித்தால் மீண்டும் அந்த புள்ளியை சென்றடைய முடியும். ஆகவே புவி கோள வடிவம் என்பது இங்கே நிரூபிக்கப்பட்டது. இந்த மகளனின் இந்த பயணமானது புவி கோள வடிவம் என்று நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ் கூறியிருந்த விடயத்தினை உறுதிப்படுத்துவதாக அமைந்திருந்தது. மேலும் இந்த படத்தில் காணப்படுபவர் கடலோடி ஹென்றி. இவர் போர்த்துக்கலில் வாழ்ந்த ஒரு முக்கிய மாலுமியாக காணப்பட்டார். இந்த கடலோடி ஹென்றி கப்பல் பயிற்சி பாடசாலை ஒன்றை அமைத்திருந்தார் போர்த்துக்கலில். அவ்வாறு இவரால் உருவாக்கப்பட்டிருந்த அந்த பாடசாலையானது கப்பல் கட்டுவதற்கும் வான சாஸ்திரத்திற்கும் தேசப்பட கலை தொடர்பான அறிவினை பெற்றுக்கொள்வதற்கும் மூலமாக அமைந்திருந்தது. மேலும் அடுத்த படத்தில் வரக்கூடிய இவர்தான் வாஸ்கோடகாமா என்பவர். வாஸ்கோடகாமா என்பவர் இந்தியாவின் கள்ளிக்கோட்டையை வந்தடைந்திருந்த ஒரு முக்கிய மாலுமியாக காணப்பட்டார். இவரும் போர்த்துக்கல் நாட்டின் ஒரு முக்கிய கடற்பயணியாக குறிப்பிடப்படுகின்றார். அடுத்ததாக கிறிஸ்டோபர் கொலம்பஸ். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் எனும்போது இவர் ஸ்பானிய நாட்டினை சேர்ந்த நாடுகான் பயணி. இவரது அனுசரணைக்கு முக்கிய காரணமாக இருந்தார்கள் அன்பான மாணவர்களே பெர்டினன் மற்றும் இசபெல்லா போன்ற ஆட்சியாளர்கள். இவர்களின் அனுசரணையில்தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸினால் இஸ்பெனியோலா வரை அத்லாந்திக் சமுத்திரத்தில் பயணித்து இஸ்பெனியோலா வரை சென்றடைய முடியுமாக இருந்திருந்தது. அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய பாடப்பரப்பில் நாங்கள் இதுவரை கலந்துரையாடிய உலகத்தின் முக்கிய சில நாடுகான் பயணிகளின் பிரயாண பாதைகளையும் உலகின் முக்கிய சில பிரதேசங்களையும் இந்த படத்தில் நாங்கள் இப்பொழுது குறித்து பார்க்கலாம். ஆம், ஐபீரிய குடாநாடு என்பது இதுதான். அத்லாந்திக் சமுத்திரத்தில் காணப்பட்ட ஒரு நாடு, கடற்பிரயாணங்களை ஊக்குவித்திருந்த முதலாவது ஒரு நாடாக நாங்கள் போர்த்துக்கல் நாட்டினை குறிப்பிடுகின்றோம். இந்த போர்த்துக்கல் நாட்டிலிருந்து தான் தனது நாடுகான் பயணத்தினை ஆரம்பித்திருந்தார் பர்த்தலோமியஸ் டயஸ் கிறிஸ்துவுக்கு பின் 1488. அவரால் தான் இந்த போர்த்துக்கல் நாட்டிலிருந்து இவ்வாறு ஆப்பிரிக்கா கண்டத்தின் ஊடாக பயணப்பட்டு இந்த புயல் முனை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது.
இவரை தொடர்ந்து இதே பாதையில் பயணப்பட்டிருந்தார் வாஸ்கோடகாமா. வாஸ்கோடகாமா என்பவர் இந்த பாதையிலேயே பயணித்து புயல் முனையினை கடந்து இந்தியாவின் கள்ளிக்கோட்டையினை அடைந்திருந்தார் அவர். மேலும் மகளன் எனப்படுபவர் ஸ்பானிய நாட்டில் வாழ்ந்தவர். அவரும் போர்த்துக்கலிலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்து இவ்வாறு தென் அமெரிக்கா கண்டத்தின் தென்முனையினூடாக இதுவே மகளன் நீரிணை எனப்பட்டது. இவ்வாறு பசிபிக் சமுத்திரத்தில் நெடுந்தூரம் பயணித்து பிலிப்பைன்ஸ் தீவினை வந்தடைகின்றார். பிலிப்பைன்ஸ் தீவில் நடந்த சுதேச மக்களுடன் நடந்த போரில் மகளன் கொல்லப்பட்டு இவ்வாறு இந்து சமுத்திரத்தின் ஊடாக புயல் முனையினை கடந்து மீண்டும் போர்த்துக்கலை சென்றடைகின்றார். இதன் மூலமே புவி கோள வடிவம் என்பது இங்கு நிரூபிக்கப்பட்டது. மேலும் இந்த பாடத்தில் நாங்கள் கதைத்திருந்த முக்கியமாக மத்திய தரைக்கடலை அண்டிய பிரதேசங்களில் ஒரு சில வர்த்தக நகரங்கள் வளர்ச்சியடைந்திருந்தன. அதிலும் குறிப்பாக வெனிஸ் என்ற ஒரு நகரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வெனிஸ் நகரத்தினை தொடர்ந்து ஜெனோவோ நகரம் இவ்விடத்தில் காணப்பட்டது. மேலும் அலெக்சாந்திரியா நகரம் இவ்விடத்தில் உருவாகியிருந்தது. வர்த்தகத்தில் வளர்ச்சி பெற்று காணப்பட்ட ஒரு நகரமாக காணப்பட்டிருந்தது. மேலும் கிழக்கு மேற்கு வியாபார பாதையின் முக்கிய மையப்பகுதியில் அமைந்திருந்த கான்ஸ்டான்டினோபிள் நகரம் இவ்விடத்தில் தான் அமைந்திருந்தது. மேலும் மத்திய தரைக்கடலில் இருந்து செங்கடல் வழியாக பயணப்பட்டார்கள் என்று நாங்கள் கதைத்திருந்தோம். அந்த செங்கடலானது அன்பார்ந்த மாணவர்களே இவ்விடத்தில் தான் காணப்படுகிறது. இந்த செங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைப்பதுதான் சுயஸ் கால்வாய் எனப்படும் ஒரு கால்வாய். மேலும் பாரசீக வளைகுடா பற்றியும் நாங்கள் கதைத்திருந்தோம். பாரசீக வளைகுடா இதுதான் அன்பார்ந்த மாணவர்களே. அன்பார்ந்த மாணவர்களே, அறிவு ஒன்றுதான் அச்சத்தினை முறிக்கும் அரிய மருந்து. அறிவினை நாங்கள் வளர்த்து கொண்டால் பயங்கள் எங்கள் மனதிலிருந்து நீங்கிவிடும். இது பகவத்கீதையில் உள்ள ஒரு வாசகம். அதன் அடிப்படையில் அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய பாடப்பரப்பானது நிறைவுக்கு வருகிறது. இன்றைய பாடப்பரப்பானது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் நாங்கள் சந்திப்போம். அதுவரை நல்ல விடயங்களை சிந்திப்போம் என கூறி விடை பெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.